திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 2ஆம் தேதி திறந்து வைக்கவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனை பிரதமர் அலுவலகம் சார்பில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 951 கோடி ரூபாயில் புதிய முனையம் அமைக்கும் பணியை கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக பணிகளை தொடக்கி வைத்தார். இந்த பணிகள் 2021ஆவது ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் முடித்து புதிய முனையத்தை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என விமான நிலைய ஆணைய குழுமம் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா பரவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பணிகள் நிறைவு பெறாத நிலையில் 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகளும் தள்ளிப்போய்கொண்டே வந்தன. அடுத்தடுத்து 2 அல்லது 3 முறை திறப்பு விழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலும் பணிகள் அனைத்தும் முடிவடையாததால் திறப்பு விழா நடத்தப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து கூடுதலான பணியாளர்கள் மூலம் கடந்த சில மாதங்களாக இரவு பகலாக நடைபெற்ற பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. புதிய முனையத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையம் 60723 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 அடுக்குகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 4000 வெளிநாட்டு பயணிகளையும் 1500 உள்நாட்டு பயணிகளையும் கையாளக்கூடிய வகையில் குடியேற்ற பிரிவினருக்கான 40 செக்அவுட் மற்றும் 48 செக்இன் கவுண்டர்கள், விமானங்கள் நிறுத்த 10 ஏப்ரான்கள் மற்றும் ஏரோ பிரிட்ஜ், விமானத்திலிருந்து முனையத்தில் நுழையும் பகுதி, 26 இடங்களில் லிஃப்ட் மற்றும் நகரும் படிக்கட்டுகள், எஸ்கலேட்டர், சுங்கத்துறையினருக்கென 3 சோதனை மையங்கள், 15 இடங்களில் எக்ஸ்ரே சோதனை மையங்கள், 3 இடங்களில் விஐபி காத்திருப்பு அறைகளுடன் விமான நிலைய வளாகத்தில் சுமார் 1000 கார்களை நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தேசத்தின் நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடுகளை பறைசாற்றும் விதமாக நிலைய வளாகத்தில் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் போன்ற மாதிரி கோபுரம் புதிய முனையத்தின் முன்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல விமானத்தின் வருகை, புறப்பாடு, பயணிகள் காத்திருப்பு அறைகள் போன்ற பகுதிகளில் புதிய அதிநவீன வசதிகளுடன் உள்கட்டமைப்பு மற்றும் அலங்காரம் போன்ற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வகையில் புதிய முனையத்தின் மேற்கூரையானது அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர 75 கோடி ரூபாய் செலவில் சுமார் 42.5 மீட்டர் உயரம் கொண்ட கண்காணிப்பு கோபுரத்துடன் கூடிய வான் கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டு வருகிறது. இத்தனை சிறப்பம்சங்களை கொண்டுள்ள இந்த புதிய முனையம் ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விமான நிலைய வளாகத்தில் பாஜக முக்கிய பிரமுகர்கள் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகர காவல் ஆணையர் காமினி தலைமையில் போலீசார் கடந்த 2 நாட்களாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் நடைபெறும் 38வது பட்டமளிப்பு விழாவிலும் பிரதமர் பங்கேற்று பட்டங்களை வழங்குகிறார் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்படாத நிலையில் உள்ள 1000கணக்கான மாணவ மாணவியருக்கும் பட்டங்கள் வழங்கப்படும் என பல்கலைக்கழக வட்டாரங்கள் சார்பில் தெரிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.